மாநில அரசு பிள்ளைகளுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், சிபிஎஸ்இ ல படிச்ச பிள்ளைகளுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்களே, அந்த ஜீவோவை ஏன் நீங்க ரத்து பண்றீங்க? அதே கேள்வியை கேட்டீங்களே, ரெண்டு தரப்பும் பாதிக்காம ஒரு பட்டியலை கொடுங்கன்னு, அந்த பட்டியலை வாங்காம நீட் அடிப்படையில மட்டுமே நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன? இங்க ஒரு அமைச்சர் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொல்றாங்க, ஆனா அட்டார்னி ஜெனரல் அங்க வந்து இல்ல நாங்க அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டோம் சொன்னா மத்திய அரசு யாரோடு விளையாடுகிறது? நம்ம அட்டார்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றத்துல சொன்ன பதிலே என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தா எல்லா மாநிலமும் கேட்கும்ங்கிறதுதான். அப்ப எல்லா மாநிலமும் இதை உடன்பாடோட செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்லா மாநிலங்களும் கேட்காவிட்டாலும் தமிழ்நாடு சமூக நீதியில, கல்வியில, வேலை வாய்ப்புல அதிக தரமானவர்களை உருவாக்கிய முன்னோடியான மாநிலம்ல உங்களை மாதிரி எங்களை மாதிரி சாதாரணமா படிச்சவங்க இல்ல, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியசன் சொல்லியிருக்க. ஆகையினால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவு அதிகம், போராட்ட உணர்ச்சி அதிகம், எதையும் முன்கூட்டியே புரிந்து கொள்ளுகிற திறமை அதிகம். எங்க மாநிலத்துல எங்க மருத்துவக் கல்லூரியில எங்க பிள்ளைங்க அவங்க எந்த வழியில படிச்சாலும் அந்த மார்க் அடிப்படையில எங்க அரசாங்கங்கள் கொடுக்கணுங்கிற கோரிக்கை எங்களுடையது. அதற்கான உரிமை மாநில அரசுக்கு வரணும்னா அரசியல் சாசனத்தை திருத்தணும், பொதுக்கல்விக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மாநில உரிமைக்கு மீட்டெடுக்கணுங்கிற போராட்டத்தை இனி மாநிலம் முழுவதும் மீட்டெடுப்போம். எங்கள் குறை எல்லா மாநிலத்திலும் ஒலிக்கும், அதுதான் அனிதாவுக்கான நீதி. அவங்க வீட்டை காமிக்கிறாங்க, ரெண்டு அறைதான், அந்த ரெண்டு அறையில அந்த பொண்ணு படிச்சிருக்கு, அது அந்த ரெண்டு அறையில பெயிண்ட் கூட நடக்கல, வீட்டுல கழிவுற சரியா இல்ல, அவங்க அப்பா தினக்கூலி, சாமி பேரில போச்சு சாமி அழுகுற. அப்ப அந்த சூழ்நிலையோ அனிதா வந்து 200 க்கு 196 கட்ட வாங்குறானா, நீ வாங்குற நீட்டு 720 டபுள் மடங்கு உயர்ந்ததா இல்லையா? குளிக்கிறா அம்மா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, நைட்டு காபி போட்டு கொடுப்பாங்க, நீ ஏசி கார்ல போய் நீ நீட் கோச்சிங் சென்டருக்கு போலாம். இங்க கோச்சிங் சென்டர் இல்ல, கோச்சிங் சென்டர்ல எது பெஸ்ட் கோச்சிங் சென்டர் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். கேரளாவில 2 கோச்சிங் சென்டர் இருக்கா, நீ அங்க போலாம். நீ ஒரு தடவை பயிலாத கூட பிரச்சனை இல்லை தம்பி, அடுத்த தடவை எழுதலாம். அப்ப அடுத்த தடவை எவ்வளவு? எவ்வளவு பீஸ்? 40,000 ரூபாய் பீஸா? 1.5 லட்சம் பீஸா? கட்டுப்படி. நம்ம கொள்கை என்ன? உன்னை எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும், அப்ப உனக்கு